எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 12 பூண்டு எடுத்துகிட்டு அதை நல்லா சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவில் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பட்டை, ஒரு முழு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, அப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 பிரிஞ்சி இலை, 3 மல்லி, 3 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். இதெல்லாம் மொத்தமாக போட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 கை நிறைய வந்து புதினா, இதுதான் வந்து தேவையான சாமான். இது வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இது நான் சொல்லியிருக்கிற அளவு வந்து 3 கப்பு 600 ml ரைஸுக்கு நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நல்லா வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு குக்கரில் வந்துட்டு 100 ml நான் வந்து எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வந்து நாங்கள் புதினாவும் தக்காளியும் போடலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. மட்டன் நான் இன்றைக்கி வந்து 500 ல் இருந்து 600 கிராம் எடுத்திருப்பேன். இன்றைக்கி நாங்கள் வந்து மட்டன் வந்து இதிலையே வச்சு நாங்கள் வேக வைக்க போகிறோம் குக்கரில். பாருங்கள், நல்லா வந்து இப்போது ஃப்ரை ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து புதினா போட்டுடலாம். புதினா போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ தக்காளியை போட்டுடலாம். நீங்கள் புதினா அப்படியே கூட போடலாம், இல்லைன்னா வந்து மிக்ஸியில் நாங்கள் கிரைண்ட் பண்ணுறப்ப கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இப்போ நாங்கள் தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டுட்டு உப்பும் போட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து 3 கப்பு செய்கிறதுனால வந்து அந்த அளவு வந்து நான் உப்பு போடுறேன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட நல்லா வந்து சீக்கிரம் வந்து தக்காளி வந்து ஃப்ரை ஆயிரும். அதனால தான் வந்து உப்பு போடுறோம். இப்போ இதில் வந்து இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து மிளகாய் பொடி போட்டுடலாம். ஏற்கனவே நாங்கள் வந்து மிளகு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால வந்து நீங்கள் பார்த்து மிளகாய் பொடியை போடுங்க. நான் வந்து 1 முக்கால்லேருந்து 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் வரைக்கும் நான் போட்டிருப்பேன். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 மசாலாவை வந்து ஊற்றிடலாம். நான் இதில் வந்து இப்போது தயிர் ஊற்ற போகிறேன். நான் இன்றைக்கி எப்படி ரேஷியோ எடுத்திருக்கேன்னா 1 கப்புக்கு வந்து 25 ml. ஸோ வந்து நான் இன்றைக்கி 100 கிராம் கப்பில் வந்து நான் 3/4 எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 3/4 எடுத்துகிட்டு நான் இதில் வந்து ஊற்றிடுறேன். இப்போ 3 கப்புனால் வந்து அதே நீங்கள் 2 கப்புன்னா 1/50 பாதி எடுத்தால் போதும். நல்லா இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மசாலாவிலே. இப்போ இதில் வந்து நாங்கள் கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டுடலாம். நான் வந்து தனியாக கூட நீங்கள் வந்து மட்டன் கூட வேக வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் பிரியாணியில் ஊற்றலாம். நான் இன்றைக்கி வந்து மட்டனோட வந்து மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ இது நல்லா வந்து மொதல் மசாலாவில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வந்து மர்ஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து. அதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து 6 ல் இருந்து 7 விசில் வரைக்கும் அடிக்க விடலாம். எதுக்குன்னா வந்து 1 சில மட்டன்லாம் வந்து ரொம்ப நேரம் விசில் ரொம்ப நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து 7 விசில் நான் அடிக்க விட போகிறேன்.
இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு வைங்க. அப்புறம் 7 விசில் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு டம்ளர் தண்ணி இப்போ நான் ஊற்றி வைக்கிறதுனால வந்து நான் மிச்சம் வந்து 5 கப்பு தான் தண்ணி ஊற்ற போகிறேன் பிரியாணிக்கு. இதுக்குனா வந்து 1:2 ரேஷியோவில் தான் தண்ணி ஊற்றுவோம். இன்றைக்கி நான் ஆல்ரெடி ஒரு கப்பு தண்ணி இதில் நான் ஊற்றிட்டதுனால வந்து மிச்சம் 5 கப்பு தான் நான் ஊற்ற போகிறேன். பாருங்கள், நல்லா இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நான் வந்து 5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ரைஸும் போட்டாச்சு. நல்லா இப்போ கொதி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இது நான் வந்து விசில் திருப்பி போட போகிறதில்ல. இதுக்கு நான் வந்து ரைஸ் வந்து திருப்பி, இப்போ நாங்கள் சிம்மில் வச்சா கூட வந்து ஒரு சில டைம் வந்து விசில் வந்துடும், அதுக்கப்புறம் ரைஸ் குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மூடி போட்டு தான் வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து தண்ணியும் ரைஸும் வந்து ஒரே அளவாயாச்சு. அதுக்கு முன்னால் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு சும்மா ஒரு மூடி போட்டு வைக்க போகிறேன். குக்கர் மூடி கிடையாது. இது மூடி போட்டுட்டு ஒரு லோவில் வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.